வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு பிரிவின் இணை செயலாளர் தமிழ் கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஆளுநரை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட புகார் பட்டியலை வந்து திமுக மீது அவர் வந்து எடுத்து வச்சாரு. இது ஒரு புறம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பருப்பு பாம் ஆயில் இதெல்லாம் இறக்குமதி பண்ணதுல வரி ஏய்ப்பு நடந்திருக்குன்னு கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல வந்து ஐடி வந்து சோதனை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து இவங்களோட உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில வந்து எடப்பாடி இழங்கியிருக்காரு. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இது வந்து காக்கா உட்கார பணம் பழம் விழுந்தது அப்படிங்கிற கதையா, இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட முடியுமா, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையாக நான் இதை பார்க்கல. அது ஒரு ஒரு நெக்லிஜிபிள் கண்டென்ட் தான், அவ்வளவுதான் அதோட வேலிடிட்டி. அதை தாண்டி பழனிசாமி எதற்காக ஆளுநரை பார்க்க போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அல்ல, பாஜகவை காப்பாற்றுவதற்காக, தங்களுடைய முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக. இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக இந்த பாஜகவினுடைய சமீப திடீர் தலைவராக இருக்கக்கூடிய, அண்ணாமலையினுடைய திடீர் தொண்டராக இருக்கக்கூடிய சூர்யா, திருச்சி சூர்யாவினுடைய ஆடியோ கேள்வி கேட்டிருப்பீங்க. ஏன்னா பெண்களுக்காகவே, பெண்களினுடைய பாதுகாப்பிற்காகவே ஒரு கட்சி உருவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்து அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. பெண்களுக்கு இந்த பாகுபலியில வர வசனம் மாதிரி, பெண்களுக்கு எதிராக யாராச்சும் பேசினா நாங்க நாக்கை வெட்டிடுவோம், கையை எடுத்துடுவோம், அதாம்ல வர்கீசு அப்படின்னு யோகி மாடல் ஆட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசினாரு அண்ணாமலை. பேசி முடிச்சுட்டு மைக் ஆஃப் பண்ண உடனே பார்த்தா, பெண்களை மிக கேவலமாக பேசக்கூடிய கட்சியில முதல் இடத்துல பாஜக தான் இருக்குதுன்னு ஏற்கனவே நிரூபணமான ஒன்று, அதை உறுதிப்படுத்துற மாதிரி திருச்சி சூர்யாவர் அந்த கட்சியில இருக்கக்கூடிய சிறுபான்மை அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டெய்ஸிங்கிற ஒரு பெண்ணிட்ட எவ்வளவு தரம் தாழ்ந்து கேவலமாக, இன்னும் குறிப்பாக ஆண்ட ஜாதி பெருமையெல்லாம் பேசி அதை வந்து பிரச்சனையாக்குனாங்க. திருமதி குஷ்பு அவர்களுக்காக பொங்கிய அண்ணாமலை இன்றைக்கு டெய்ஸி அவர்களுக்காக பேசல. திருமதி குஷ்பு அவர்களுக்காக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, டெல்லி வரைக்கும் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆக இந்த பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பெருசா போயிடக்கூடாது அப்படிங்கிறதை மடைமாற்றுவதற்காக அவர்களால ஏவப்பட்ட அம்புதான் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொரு காரணத்தையும் சேர்த்து பாக்குறேன். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எடியூரப்பா அவர்களினுடைய ஊழல் வழக்கில், டெண்டர் முறைகேடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி பேர்லையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அப்போ அதையும் வந்து காப்பாத்துறதுக்காக, அதற்காக தூது விடுவதற்காக ஆளுநர் கிட்ட தூது போயிருக்கிறாரு பழனிசாமி அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, அதிமுக எதற்கான பெயர் போன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பெயர் போன கட்சி. அதிமுகனாலே ஸ்டிக்கர் ஒட்டுற கட்சி தான். அதில் வந்து அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ திமுகவுக்கு எதிராக நம்ம குற்றம் சொல்லணும், உடனே ஏதாச்சும் ரெடி பண்ணுங்க அப்படின்னா உடனே அங்கே ரெடி பண்ணி தர மாதிரியான ஆட்கள் யாரும் இல்லை. அந்த மாதிரி குறை சொல்லக்கூடிய வகையிலேயே ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுனால, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் திமுகங்கிற இடத்துல, அதிமுகங்கிற இடத்துல திமுகங்கிற ஸ்டிக்கரை ஒட்டி பழனிசாமி நேற்று போய் ஆளுநர்கிட்ட என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரியாது. வெளியில வந்து அவர் வந்து, நான் திமுகவுக்கு எதிராக குறை சொல்லியிருக்கிறேன், புகார் சொல்லியிருக்கிறோன்னு சொன்னாங்க. திமுக தான் எப்பொழுதுமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி அதிமுகவை விமர்சிக்கிறது வழக்கம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அதே விமர்சனத்தை அப்படியே வச்சிருக்கிறாரு. வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை கூட காப்பி அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுலதான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு விஷயம், எனக்கு வெளிப்படையா ஒரு விஷயம் நான் கேட்கணும். நீங்க பாத்தீங்கன்னா கொடநாடு தொடர் கொலைகள்ல வந்து இபிஎஸ்க்கு சம்பந்தம் இருக்குன்னு அவரோட கட்சிக்காரங்களே வந்து இன்னைக்கு பேசுறாங்க. பல மேடைகள்ல பேட்டிகள்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், பேசுறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த விஷயத்துல ஏன் இன்னும் வந்து காலம் தாழ்த்துறாங்க? ஏன் அவர் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அப்படின்னு திமுகவை நோக்கி வந்து அவர் சாடுறாரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு விஜயபாஸ்கர் மேல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. சோ அவருக்கு பாஜக தரப்புல இருந்தும் ஏதோ நெருக்கடி இருக்கு அப்படின்னு தோணுது. அப்போ உண்மையிலேயே இந்த
சூர்யா சிவா விஷயம் எல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயமா தானே தோணுது. இதை மடைமாற்றம் பண்றதுக்காக அவர் ஆளுநரை சந்திக்கணுமா? ஏதோ ஒரு பதற்றத்துல தானே திடீர்னு போய் ஆளுநரை சந்திச்சிருக்காரு. இல்ல, அது ஒரு காரணம் மட்டும் கிடையாது, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க சொன்னது மாதிரி நேத்து 12 பேர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. அந்த இதை குற்றப்பத்திரிகை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ அதில் விஜயபாஸ்கர் ஒருத்தராக இருக்கிறாரு, குட்கா வழக்கில் மிகப்பெரிய பிரபலமானவன் அவர். அதே போல் இவர் பார்த்தீங்கன்னா, இப்போ கொடநாடு கொலை வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டவங்க, அவரால் மிரட்டப்பட்டவங்க, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது. இப்போ தான் அவங்க அந்த மரநிலையிலேருந்து வெளியில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய உதவியால் இன்னைக்கு பாதுகாப்பான முறையில் இன்னைக்கு சிறைகளில் இருந்துட்டு இருக்கிறாங்க, அவர்கள்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப இம்மிடியேட்டா, இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் நடக்குது. ஆனா அந்த சம்பவங்கிறது வந்து பெரிய சம்பவம், அதற்கான ப்ராசஸ்ங்கிறதும் வழக்கு விசாரணைங்கிறதும் அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம குற்றவாளின்னு ஒருத்தரை நிறுத்துறோம், குற்றவாளியாக ஒருத்தர் தண்டிக்கப்படணும் அப்படிங்கும் பொழுது எளிமையாக அவர்கள் தப்பிச்சு விடக்கூடாது, அதே நேரத்துல எந்த ஒரு நிரபராதிகளும் பாதிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிற காரணத்தினாலதான் கவனத்தோட இந்த வழக்கு வந்து கையாண்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இவர் மேல வந்து தவறு இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு அதிமுகவுல இருக்கக்கூடியவர்களே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேல சந்தேக பார்வையை வீசுறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு காரணம் இந்த வழக்கு சரியான பாதையில போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிகையை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில தான், ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு புனிதர் பட்டம் வழங்கினவங்க கூட இன்னைக்கு அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு, அவர் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க சயனா இருக்கட்டும், இல்ல அந்த அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வெளில வந்து பேசுறாங்கன்னா அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சிக்காரர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகையினால இந்த வழக்குங்கிறது வந்து சரியான திசையில தான் பயணிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதை தாண்டி பழனிசாமியினுடைய அந்த ஆளுநரனுடைய சந்திப்பு அப்படிங்கிறது, ஏன்னா வச்சிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறாரு, ஊழல்ங்கிறாரு, அது எதுலையுமே வந்து அடிப்படை முகாந்திரமே இல்லை. ஏன்னா சட்டம் ஒழுங்கு, இன்னும் ஒரு காமெடி பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கோவை குண்டு அந்த கார் சிலிண்டர் வெடிப்பு, அது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் அக்டோபர் 23 அந்த சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்து 12 மணி நேரத்துல காவல்துறை, ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறையோ என்ஐஏவோ கிடையாது, தமிழ்நாடு காவல்துறை 12 மணி நேரத்துல என்ன பண்ணுது, குற்றவாளிகளை கைது பண்ணிடுது. அதை 3 நாளுக்குள்ள என்ஐஏ கிட்டையும் வழக்கை ஒப்படைச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு, 1.5 மாதங்கள் கழித்து தூக்கத்துல இருந்தாரா எடப்பாடி பழனிசாமின்னு தெரியல, இப்ப வந்து அங்க பாருங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதே போல கனியம்மூர் கள்ளக்குறிச்சி இஷ்யூல பாத்தீங்கன்னா, அந்த வழக்குலையும் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகிகளை காவல்துறை கைது பண்ணிருக்குது. போராட்டக்காரர்கள் சொல்லி பொருட்களுக்கு சேதம் விளைத்தவர்களையும் காவல்துறை கைது செஞ்சிருக்குது. உளவுத்துறை ஃபெயிலியர்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்போ டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடி வந்து இன்னைக்கு உளவுத்துறை பத்தி பேசுறாரு. இதே உளவுத்துறை கவனமாக இருந்ததுனாலதான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அப்படி நடந்த போதும் கூட எந்த ஒரு பொதுமக்களினுடைய உயிருக்கும் பாதகம் விளைவிக்காம, யாருக்கும் எந்த ஒரு அங்க சேதமும் விளைவிக்காம அரசு அதை சிறப்பாக கையாண்டுச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து உளவுத்துறை நல்லபடியா இருந்தது அப்படிங்கறதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, மற்றபடி இவர் வந்து ஒரு வெற்று அரசியல், காழ்ப்பு அரசியல், அவர் உள்ளார என்ன பேசினார் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா என்னுடைய இன்னும் என்னன்னா, பல இணைப்பு விழாக்களை நடத்தி வச்சது வந்து ஆளுநர் மாளிகை தான், குறிப்பாக அதிமுகவுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவரெல்லாம் ஒருத்தர் பாம்பேக்கே புறப்பட்டு போயிட்டார், இவங்க சசிகலா முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, சந்திரசேகர்னு நினைக்கிறேன் பேரு சரியான. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க 2 பேரோட கையையும் பிடிச்சி சேர்த்து வச்சு எல்லாம் சேர்த்து வச்ச அந்த இணைப்பு விழா செரிமணி ஃபங்க்ஷன் எல்லாம் அதிமுகவுக்கு ஆளுநர் மாளிகையை நடத்தி வச்சிருக்குது. அதனால இன்னும் இப்ப எலெக்ஷன் எல்லாம் வேற நெருங்குது. எதிரும் புதிரும்மாக எலியும் பூனையுமாக இருக்கிற ஓபிஎஸ் இபிஎஸ் அமித்ஷா வரும் பொழுது பக்கத்துல நின்றுகிட்டு ரோஜா பூச்செண்டெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். ஆகையினால ஆளுநர் மாளிகையில போயிட்டு அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர்னு தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி திமுகவை பற்றி பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. வெளியில வந்து பத்திரிகையாளர்களையும் மக்களையும் ஏமாற்றுவதற்காக இவர்கள் சொல்லியிருப்பார்களே தவிர, அதை தாண்டி உள்ளுக்குள்ளார இவர்களுடைய கட்சி பிரச்சனை, பாஜக பிரச்சனை, அவர்களுடைய பாஜக பிரச்சனைனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கை கட்டி வாய்ப்பத்தி மௌனியாக கேட்டுட்டு இருந்துட்டு உள்ளேன் ஐயான்னு சொல்லிட்டு வெளில வந்து இங்க வந்து வெறுத்து வீராப்பு காட்டுறாரு அப்படிங்கறத தான் நான் பார்க்கிறேன்.
இப்ப பாஜகவுக்கு வரும். நீங்க சொன்ன மாதிரி இந்த சூர்யா சிவாவுடைய ஆடியோ, சூர்யா சிவா வந்து எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் திமுகவுல கூட அவர் இறந்த போது அவருக்கு பெருசா ஒரு பொறுப்பு எதுவும் கொடுக்கல. அந்த ஒரு விரக்தியிலதான் அவர் வந்து பாஜகல ஏதாவது பதவி கிடைக்குமா பொறுப்பு கிடைக்குமா அப்படிங்கறது போய் அவர் பாஜகவுல இணையறாரு. இந்த காணொலியில வந்து ரொம்ப வக்கரமா பேசியிருக்கிறாரு, அதை கேட்க கூட நம்மளால முடியல. ஆனா சில விஷயங்கள் அதுல அவர் பதிவு பண்ற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சில ஒரு ஒரு அச்சுறுத்தல ஏற்படுது. முக்கியமா வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆண்களுடைய பாலியல் தேவைகளை திருப்திப்படுத்தினாதான் அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில அவர் வந்து போட்டு உடைக்கிறார் ஒரு விஷயத்த. இதே மாதிரி சம்பவம் இன்னும் பல நடந்திருக்குது பாஜகவில. அதுவும் குறிப்பா அண்ணாமலை வந்து ஸ்டேட் பிரசிடென்டா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இங்க தொடர்ந்து ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை நம்ம கேள்விப்படுறோம். அது வந்து கலிவர்தன் இன்சிடென்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கே டி ராகவன் இன்சிடென்ட், அதுக்கப்புறம் விசாகா கமிட்டி அமைக்கணும்னு சொன்ன ஒரு இன்சிடென்ட், இப்போ இது, இப்படி தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து குஷ்பு போன்றவர்கள் இன்னைக்கு வந்து மாநில அளவுல மட்டும் இல்ல தேசிய அளவுல பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க கட்சியில. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தேசிய அளவுல டிவில எல்லாம் போய் என்ன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்தினாங்கன்னு அவ்வளவு பேசின குஷ்பு இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே ஒரு கூட்டத்தை போட்டு பேட்டி கொடுக்குற பானதி ஸ்ரீனிவாசன் வாயே திறக்கல. தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் மூக்க நுழைப்பேன் வாலையும் நுழைப்பேன்னு சொன்ன தமிழிசை சௌந்தரராஜன் தன் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இதுவரைக்கும் அவங்க எந்த விதமான ஒரு கருத்தும் வந்து தெரிவிக்கல. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இதெல்லாம் அவங்க ஆமோதிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. அப்போ உள்ளக்குள்ள பெண்களுக்கு என்னதான் அச்சுறுத்தல் இருக்கு இந்த பிரச்சனை, இந்த ஆடியோல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய குறிப்பா பெண்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல பாஜக அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் பல பேர் பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது உள்ளபடியே பாலியல் ஜல்சா பார்ட்டி அப்படிதான் அதை எடுத்துக்கணும். பெண்களுக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருந்துட்டு இருக்குது. அது நம்ம எதிர்கட்சிகள் சொல்லல, பத்திரிகைகள்ல வந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலான செய்தி 70% அதிகர்கள் அந்த கட்சியில அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க ஏற்படக்கூடிய இந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னாலும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறது பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகிறது இது எல்லாமே வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக சுற்றி இருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரியலூரில் ஒரு சிறுமி நந்தினிங்கிற ஒரு சிறுமி அவர் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டார். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாருன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தான். அதை தொடர்ந்து பல சம்பவங்கள் இப்போ சமீபத்தில் உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சசிகலா புஷ்பா அவங்க ஒரு பொது வழியில இயங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அவர் மீது எவ்வளவு ஒரு வக்கரமான பாலியல் சீண்டல்களுக்கு அவர் ஆளானார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. அதற்கு எதிராக ஒருத்தர் கூட பேசல. இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் கொள்கை ரீதியில நேர்வு முரணாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு எதிராக இவ்வளவு ஒரு அவமானமா அது அருவறுப்பான ஒரு சம்பவம் நடக்கும்போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. ஆனா அதுக்காக ஒரு சிறு திரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு கட்சி யார் அப்படின்னு சொன்னா பாஜக தான். அது இத்தனைக்கும் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டேன் பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் அதை தொடர்ந்து அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அதுல இருக்கக்கூடிய எந்த முன்னணி தலைவர்களும் வாய் திறக்கவே இல்லை. அதுக்கு பரிகாரமா என்ன செய்யறாங்கன்னா யாரால பாதிக்கப்பட்டாங்களோ அந்த ஆணையும் சசிகலா புஷ்பாவையும் ஒரே குழுவுல வந்து நியமிக்கிறாரு அண்ணாமலை. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து இப்போ ஒரு செய்தி திமுக இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் குஷ்பு அவர்களை பேசிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கண்டிக்கத்தக்கதுன்னு கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி பாத்தீங்கன்னா திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக கனிமொழி அவர்கள் பகிரங்கமா சமூக வலைதளங்கள்ல இதுக்காக நான் வருந்துறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் அந்த பேச்சாளர் திமுக பேச்சாளரும் அவர் நான் செஞ்சது தவறு பேசின தவறு என்னை மன்னிச்சுட்டுங்கன்னு வெளிப்படையா மன்னிப்பை கேட்டாரு. பேச அதாவது தலைவர்கள் கூட வேண்டாம், இப்படி தவறு செய்யறவங்க யாராச்சும் மன்னிப்பு கேட்கறாங்க இல்ல வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்களா பாத்தீங்கன்னா யாரும் வருத்தமே தெரிவிக்க மாட்டாங்க. இன்னும் மூளை வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய மதுவந்தி போன்றவர்கள் கூட இதற்காக யாரும் வந்து குரல் கொடுக்கறதோ அதற்காக பேசுறதோ கிடையாது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெய்சி விஷயமாக இருக்கட்டும் இதுலயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருவறுப்பாக பேசியிருக்கிறாரு ஆபாசகமாக பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்காக ஒருத்தருமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க
அந்த கட்சியில இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் பிஜேபியில அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாரும் வந்து அதை பற்றி எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா பாஜகல சேரணும், பாஜகவுல பொறுப்பு வாங்கணும் அப்படின்னா இந்தந்த வழிகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு ஏற்கனவே பல முறை பத்திரிகை செய்திகள்ல வந்திருக்குது. இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஓபிசி அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு. அந்த வீடியோ அது பேசும் பொழுது, அந்த அவர் ஆபாசமா பேசும் பொழுது அந்த டெய்சி அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவிச்சு அதை எதுவுமே சொல்லல அப்படிங்கும் பொழுது, அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் பெண்களை எப்படி அணுகிறாங்க, பெண்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்குது. ஒரே ஒரு விமர்சனம் தான், ஒரே ஒரு இதுதான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு அதாவது சமூக நீதியின் பால், அதாவது மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடியவர்கள் யாருமே பாஜகவை ஏற்க மாட்டாங்க, அதை அணுக மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்னிங் போர்டே வச்சிடணும், பாஜகவில் பெண்கள் ஏற்ற இடம் கிடையாது. ஒரு கட்சியினுடைய தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்கிறாரு, சேர்ந்த உடனே அவர் செய்யற முதல் வேலை என்ன, அவருடைய அந்த தலைவர் அறைய டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி அறையா மாத்துறாராம். அப்ப அது வரைக்கும் அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு, அது கமலாலயம் வந்து கட்சி ஆபீஸ் தானே, அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி அறையா மாத்திட்டேன், இனிமே நீங்க யார் வேண்டுமானாலும் நான் உள்ளார என்ன செய்யலாம்னு பாக்கலாம்னா, உலகத்திலேயே இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவராக இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இதை விட கேவலம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. பெண்கள் முற்றிலுமாக அந்த கட்சி தமிழ், அதாவது எப்படி ஒரு தேவையில்லாத ஒரு போதை வஸ்து தெருவுக்குள்ள வருதுங்கும் பொழுது எல்லாரும் போராட்டம் பண்ணி துரத்துறாங்களோ, இப்போ ஒரு சாராய கடை வேண்டாம் அப்படிங்கும் பொழுது பெண்கள் எல்லாம் கூடி நின்று அது மேல கல்லெறிஞ்சு அதை வேண்டாம்னு மூட வைக்கிறாங்களோ, அதே போல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும், ஏன்னா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய மனுஸ்மிருதியை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஆவணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்களின் வாயிலாக நாம புரிந்துக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது கொஞ்ச நாள் முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் வி சேகர் வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து தவறான வழியில தான் வந்து முன்னேறினாங்கன்ற ஒரு பதிவு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு எழுந்தது. பத்திரிகை துறை சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கடுமையா எதிர்த்தாங்க, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நான் தெரியாம வந்த ஒரு இதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. இப்போ இத இந்த மாதிரி விஷயங்கள் பாஜகவுல தொடர்ந்து வருது. ஆனா நேத்து அண்ணாமலை பேசும்பொழுது அதை ரொம்ப கேஷுவலா பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு, மத்த கட்சியில நடக்கிற மாதிரி இது ஒரு சம்பவம், மத்த கட்சியில எல்லாம் நடக்கலையா, எங்களை மட்டும் கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி அதை வந்து ட்ரிவியலைஸ் பண்ண பாக்குறாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட காயத்ரி ரகுராம் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, ஆரம்பத்துல இருந்து எம்எல்ஏ ஒரு காழ்ப்புணர்ச்சி, என்ன வந்து கட்சியை விட்டு வெளியேற்றணுங்கிறத தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இதை தாண்டி பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றது என்னன்னா, அண்ணாமலை வந்து ஒரு தனியா வர்த்தனம், தான் மட்டும்தான் முன்ன தெரியணும் அப்படின்னு நினைச்சு தனக்கு வந்து ஒரு தடை கற்களா இருக்கக்கூடிய மற்ற மூத்த தலைவர்களை, குறிப்பாக ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து அவர் வந்து டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தரா வந்து விலக்கிட்டு இருக்காரு, அந்த வரிசையில இது காயத்ரி ரகுராம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பும்படியான ஒரு விஷயமா இருக்கு? காயத்ரி ரகுராம் வந்து அண்ணாமலைக்கு ஒரு த்ரெட்டா நம்ம பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து வலிமையற்றவரா? இல்ல, பாஜகங்கிறதே ஒரு கேவலமான கட்சி தான், அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது, அண்ணாமலை வந்து ஒரு விளம்பர வெறியேறின ஒரு ஆள் அப்படிங்கறதுலயும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க டிவி விவாதங்களுக்கு எல்லாம் போகும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்போ திமுகல இருந்து வர்றாங்க, விசிகல இருந்து இப்ப அண்ணன் வராரு, இப்போ காங்கிரஸ்ல இருந்து வராங்க, கம்யூனிஸ்ட்ல இருந்து வராங்க, ஆனா பாஜகல இருந்து யாரும் வர்றதில்ல, குறிப்பாக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு. ஏன்னா செய்தி தொடர்பாளர்கள்னு பாஜக அப்படின்னு ஒருத்தர் பேர் கீழே வருது அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான் இருக்கணும், கேமரா முன்னாடி தான் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறதுல குறிப்பா கண்ணும் கருத்துமா இருந்துட்டு இருக்கிறாரு. அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அவர் வந்து இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புலாம், பத்திரிகையாளர்களை ஏலம் விட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா விளம்பர வெறி தலைக்கேறினதுல இருந்துதான் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை தாண்டி இப்ப பாஜகவுடைய கட்சி அப்படின்னு அந்த கட்சியில பாத்தீங்கன்னா, அது எப்பொழுதுமே வந்து உயர்ஜாதி பார்ப்பனர்களுக்கான கட்சி தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது, அங்க வந்து பார்ப்பனர்களுடைய கைகள் தான் ஓங்கி இருக்கும், அது அவர்களை மீறி அங்க இன்னொருத்தர் வந்து செயல்பட்டுடலாம் முடியாது. அதே போல அண்ணாமலைக்கு அந்த பேக்கப் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. இப்ப அந்த கட்சியிலேயே கோஷ்டி பூசல் வந்து ஏகப்பட்ட கட்சி சண்டை, உட்கட்சி பூசல்
ஏகபோகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். திருமதி தமிழிசை அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அந்த கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி தலைவராக இருந்த எச் ராஜாவா இருக்கட்டும், இல்ல சி பி ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், இன்னும் எஸ் வி சேகர் போன்ற இந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது தமிழிசை அவர்களை ஏத்துக்கிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே இல்லை, அவர்களை வந்து புறக்கணிச்சாங்க. அதைத்தான் அதற்கு பிறகு வந்து எல் முருகன் அவர்கள் வந்தாங்க, நாங்க தான் தலித்துகள், நாங்க தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாவலா இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய பாஜக, வேஷம் போடக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய அதே இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இந்த உயர்ஜாதி வறிய வகை ஏழைகள் என்ன சொன்னாங்க, ஏங்க அவர்லாம் தலைவரா, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாது. அவரெல்லாம் வெளிப்படையா பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொன்னாங்க, அவரெல்லாம் எங்களால தலைவராக ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஏன்னா தமிழ்நாட்டினுடைய டிசைன் அப்படி, நீங்க டெல்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு கட்சியினுடைய தலைவராக பிராமண சமூகத்தை சார்ந்தவரை நீங்க போட முடியாது, அந்த அளவுக்கு சம்பவம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு தந்தை பெரியார். அதனால இன்னைக்கு அண்ணாமலை அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரா அப்படின்னு சொன்னாலும் அதற்கு வித்திட்டவர் வந்து பெரியார் தான், அவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான் அண்ணாமலை. இப்ப அதனால வந்து அந்த அந்த ஒரு கிளாஷ் இருந்துகிட்டு தான் இருக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும். அவ சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே தவிர, ரெண்டாவது அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கும் ஒரு பேக்கப் இருக்கு, RSS பேக்கப் இருக்கு. அதை தோண்டி அண்ணாமலையினுடைய இந்த அதிகார வெறி, அந்த விளம்பர வெறி அப்படிங்கிறது இவர்களுக்கு எல்லாம் என்னடா நம்மளாம் இவ்வளவு நாளா முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தோம், நம்ம தான் சர்ச்சையா பேசுவோம், டிவியில விவாதம் நடத்துவாங்க, இன்னைக்கு நம்மளை மீறி ஓவர் டேக் பண்ணி ஒருத்தன் போறானே அப்படிங்கிற ஒரு ஒரு உட்கட்சி பூசல் அதுதானே தவிர அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. மொத்தம் இவங்க மொத்தமா காலியாகி பக்கத்து மாநிலங்களுக்கோ இல்ல டெல்லிக்கோ போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற வகையில தான் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள்லாம் வந்து இருந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைகளில் வந்து பாஜக சிக்குகிறது. காயத்ரி ரகுராம் வந்து இப்ப கட்சியை விட்டு வெளியில வந்துட்டு நேத்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, எனக்கு திரும்ப திரும்ப தொல்ல கொடுத்தீங்கன்னா அதையும் நான் வெளியில சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி முன்னால மதன் ரவிச்சந்திரன் ஒரு யூடியூபர் சொன்னாரு, இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இனிவரும் காலங்கள்ல காயத்ரியுடைய நிலைமை என்ன அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். எனிவே ஜாயின் பண்ணிட்டு பல விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. Thank you.